பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதத்தோடு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் வணக்கங்கள். இப்போ நம்ம ஆடி மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 17/7/2023 திதி அமாவாசை திதியில் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் வியாகத நாம யோகத்தில் சதுஷ்பாத கர்ணத்தில் இந்த மாதம் பிறக்க போகுது. இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துல குரு பகவான், மிதுனத்துல சந்திரன், சூரியனும் புதனும் கடகத்துல, சுக்கரனும் செவ்வாயும் சிம்மத்துல, கேது பகவான் துலாத்துல, சனி பகவான் கும்பத்துல, சூரியன் புனர்பூஷ நட்சத்திரத்துல, சந்திரன் புனர்பூஷ நட்சத்திரத்துல, செவ்வாய் பகவான் மகத்துல, புதன் ஆயில்யத்துல, குரு பகவான் பரணியில, சுக்கரன் மகத்துல, சனி பகவான் சதயத்துல, ராகு பகவான் அஸ்வினியில, கேது பகவான் சித்திரையில, மாந்தி பகவான் அனுஷத்துல, இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இப்ப நம்ம சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு ராசிநாதனான சூரியன் 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் நட்பு வீட்டுலதான் இருக்காரு, அது சந்தனுடைய வீட்டுல இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா, இந்த அதிகமா பிரயாணங்கள் போகக்கூடிய வேலையை கொடுப்பாரு. அதாவது வெளிநாடு போறது, அல்லது வெளி தூர தேச பிரயாணங்கள் போறது, நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணங்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆடி மாசத்துல கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்களையும் கொடுப்பார். அதாவது ஆஸ்பத்திரி செலவு, வைத்திய செலவு, இந்த மாதிரியான சில செலவுகளையும் நமக்கு கொடுப்பார். அதை வந்து நம்ம ஏதாவது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு சுப விரயங்களாக நம்ம மாத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் பகையாய் போய் உட்காந்துட்டார். அப்ப 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறனால, 2, 11 கூடையவரும் 12ல இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த மாசத்துல ஒரு லாபங்கள் வரும், எதிர்பார்க்கிற அளவுக்கு பண வரவுகள் இருக்கு. பணம் வரும், ஆனா அது வந்து விரயமா போயிடும், செலவா போயிடும். அப்ப செலவா போனா நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்றுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் போட்டு நம்ம அத வந்து இழக்கிற மாதிரி பணத்தை, சரிங்களா? அடுத்தது உங்க ராசிக்குள்ளேயே சுக்கரன் இருக்கார். 3, 10ஆம் அதிபதி சுக்கரன் இங்கேயும் பகையாத்தான் இருக்கார். அப்ப கொஞ்சம் இந்த சிம்ம ராசிக்காரங்களும் இந்த மாசத்துல கொஞ்சம் பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும். அது பெண்களாக இருந்தாலும் பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும். பெண்களை நம்பி கையெழுத்து போட்டுறாதீங்க. பெண்களோடு ஏதாவது ஒரு தொழில் செய்யறான் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்துல எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். சக நண்பர்களே, இப்ப என்னோட ஃப்ரெண்டுங்க, நான் வந்து இந்த மாசத்துல ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா நண்பர்களே பகையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது இளைய சகோதரி. இளைய சகோதரி மூலமா நமக்கு ஒரு வருத்தங்களை கொடுக்கும். நம்ம எவ்வளவோ தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறோமே, ஆனா அந்த முயற்சிகள் எதுவுமே நமக்கு பலன் கொடுக்கலையேங்கிற மன வருத்தங்களை கட்டாயம் கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாய். அவரும் உங்க ராசியிலேயே இருக்காரு, அவரு நட்பா இருக்காரு. அப்ப 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கொடுக்கும். அம்மா அப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த மாசத்துல கிடைக்கும். ஆனா அவங்க இல்லைன்னா அவங்கள நினைச்சு ஒரு நிமிஷம் வழிபாடு பண்ணுங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு முறை போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. ஏன்னா இந்த மாசம் உங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்கிறதுனால நீங்க அதை செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான், 5, 8ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பான விஷயமா இருந்தாலும் கூட, 9ஆம் இடத்துல குரு வந்தா நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான சூழ்நிலைகளை கொடுத்துருப்பார். அது இப்ப சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போறதுனால தொழிலை இடமாற்றம் பண்றது, தொழிலுக்காக ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா இந்த குரு பகவான் கொடுப்பார். அப்ப 5ஆம் அதிபதி 9ல இருக்கும்போது கொஞ்சம் மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்சம் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள்ல கண்டிப்பா நம்மள மனசை ஈடுபடுத்துவார், சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க, அவரே 8ஆம் அதிபதியா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத கெட்ட பேரு, தேவையில்லாத அவமானங்கள், இது சார்ந்த விஷயங்களையும் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா நம்ம ராசிநாதன் முதல்ல இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கரனும் அங்க வந்து பகையா உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய
மாசம் இந்த மாசம் சரிங்களா. அடுத்தது மூணாம் இடத்துல கேது சித்திரை நட்சத்திரத்துல. இப்ப நாலு ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரத்துல கேது பகவான் போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுடைய முயற்சிகளை தடை பண்ணாலும் கூட அடுத்த நிலைக்கு போறதுக்கான விஷயங்களை நமக்கு கொடுத்துருவார். மனசை மட்டும் அப்பப்போ போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பார், எதையும் தெளிவா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுப்பார். அடுத்தது உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் வக்கர நிலையில இருக்கு. அப்ப ஏழாம் இடத்துல இருக்காரா கண்ட சனியா, அது சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ரொம்பவே என்னங்க, ரொம்பவே ஒரு போட்டி. ஏன்னா சூரியன் சனி பகை. அப்ப இப்ப இந்த காலகட்டங்களை நம்மளுடைய குடும்பத்தை விட்டு நம்மளை பிரிச்சு ஒரு ஒரு ஏதாவது ஒரு இடங்கள் மாற்றத்துக்கோ அல்லது அவங்களை விட்டு பிரியற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அல்லது அவங்கக்கிட்ட ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். கடன் நெருக்கடியை கொடுக்கும், கடனால ஒரு வருத்தத்தை கொடுக்கும், அளவுக்கு அதிகமான ஒரு சுமைகளை கொடுக்கும். பார்த்தா ஒண்ணுமே இல்லாத கடன் தான், ஆனா இந்த காலகட்டங்கள்ல நமக்கு சுமைகளை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போற, எதை தொட்டாலும் ரிவர்ஸ்ல போகும், எதையுமே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியாது. அடுத்தது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல, ராகு பகவான் கேதுடைய நட்சத்திரத்துல போற. அப்ப தந்தை தந்தை வழி உறவுகள் கிட்ட நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசுறது, எதுவுமே நமக்கு சப்போர்ட்டா இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ராகு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி இந்த ராகு ஒன்பது இருக்கும்போதும் பிரயாணங்களை மேற்கொள்ள சொல்லும். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது எல்லாமே பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். சிம்ம ராசிக்காரங்க இப்ப ஏதாவது பசங்களா இருந்தா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கு, குடும்பத்துக்குள்ள இருந்து அதான் அந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா பலன்கள் மாறுபடும். நீங்க இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அப்படி ஸ்ரீரங்கம் போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்க ஒரு வழிபாடு அதாவது ஒரு பாத பூஜை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகளை தவிர்த்து உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையோட செய்ய நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.